வணக்கம் நண்பனா, உங்க முனீஸ் அண்ட் வெல்கம் பேக் டு முனீஸ் வேல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரைட் கிளம்பியாச்சுங்க. இந்த ரைட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொதப்பி 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 ஆயிடுச்சு. அது என்ன சொதப்பு நான் பைக் ஓட்டும் போது சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டிங் அப்படி தட்டி விட்டீங்கன்னா அது போதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம முனீஸ் வேர்ல்டுக்குள்ள வந்துருங்க எல்லாரும். சரியாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிறுமலை போக போகிறோங்க. சிறுமலை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அங்கே ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போட்டிருக்கோம். ஒரு லாங் ட்ரிப் போட்டோங்க, பட் அது வந்து நான் சொன்னேன் நிறைய சொதப்பில் ஆச்சு, நிறைய சொதப்பிலால் வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. அது என்ன நான் வண்டி ஓட்டும்போது சொல்கிறேன், வாங்க வண்டி ஓட்டு. இது நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க, பைக் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம எந்திரிச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 தாங்க எந்திரிச்சேன் நான். வந்து எப்படின்னா 5:30 எந்திரிச்சு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா மழை விடவே இல்லைங்க, எனக்கு அது வேறு பயம். ஐயோ, காலைல மழை பெஞ்சுன்னா வீட்டில் வெளியில் விட மாட்டாங்க. ஸோ பார்த்தா கடைசியில் விட்டுருச்சு, 6 மணி போல் மழை விட்டுச்சு. அதுக்கப்புறம் தாங்க நான் எந்திரிச்சு கிளம்புனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8:30 கிட்டே ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கிளம்பி. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இப்படி ட்ரிப் போகும்போது இந்த ஜாக்கெட் இதெல்லாம் நம்ம புதுசாக போட்டிருக்கோம்ல, அப்படின்னும் போது நமக்கு வந்து எல்லாமே புதுசாகவே இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா அந்த மைக் செட்டப், இந்த கேமரா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ வந்து பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 100 ரூபா பெட்ரோல் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து சிறுமலை பார்த்திங்கன்னா வந்து 95 கிலோமீட்டர் காமிக்கிதுங்க. ஸோ வந்து நம்ம 95 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்கு வந்து பெட்ரோல் போட்டுக்கணுங்க, ஒரு 500 போட்டுக்குவோம். மீது நம்ம வரும்போது பார்த்துக்குவோம், கூட்டமாக இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததில் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது வந்து எப்படி அது ஆகுனா தொட்டு பார்க்குற மாதிரியே இருக்குங்க. சப்போஸ் விழுந்துருச்சுன்னா என்ன செய்யறது, அது வேறு ஒரு பயமாகவே இருக்குது. ரோப் போட்டு கட்டி தாங்க வச்சுருக்கேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஃபஸ்ட் டைம் போகிறோம், நம்ம நிறையா ட்ரிப் போனோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் நிறைய ட்ரிப் வந்து போயிருக்கேங்க. இப்போ நம்ம சேனல் மூலயமா வந்து இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சோம், இதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாகவே இருக்குது, நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம போய் பெட்ரோல் போட்டுருவோங்க. அண்ணா 500 இது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் போடுங்க. பெட்ரோல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 107 நினைக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரேட் போடலங்க. 105 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 105 தான் நினைக்கிறேன். அதனால் நமக்கு வந்து ஒரு 3 ரூபா கூட தாங்க இருக்கும். 107 டு 108 குள்ளே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4.74 லிட்டர் தாங்க ஏறுச்சு. அப்போ கரெக்டு தான், 105 இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக 5 ரூபா குறைச்சி அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேங்க. அதனால தான் இப்போ இல்லாட்டி நான் கடைசியாக போடும் போது பெட்ரோலோட ரேட் பார்த்திங்கன்னா 110 ரூபா இருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, 110 ரூபாயெல்லாம் பெட்ரோல் வச்சு நம்ம எப்படா ரைட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால 5 ரூபா, 5 ரூபா வந்து பெரிய விஷயம் கிடையாது, பட் ஏதோ குறைச்சிருக்காங்களே அது வர நல்லதுங்க. ஸோ இன்னும் வந்து கோல்டு விடவே இல்லைங்க. ஸோ இருந்தாலும் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நீ கிளம்புனது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓவர் அடிச்சுக்கிட்டே தாங்க இருந்துச்சு, சில நேரம் வருது. அதனால வந்து இன்றைக்கி வீடியோ பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக கிளம்புனது. அதனால தாங்க கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லையே. அவர் நம்மளை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, நம்மளை ஒரு மாதிரி, எனக்கே என்னை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம்னால அப்படி இருக்குது, அப்போ அவங்களுக்கு அப்படி தான் அங்கே இருக்கும். அதனால் பார்க்கலனா சந்தேகம் தான், பார்க்குறாங்க பாருங்க அந்த பையன், அந்த பையன் நம்மளை தான் பார்க்குறான். ஸோ அந்த பையன் திரும்ப பார்த்தானா ஒரு டாட்டா காமிச்சிடுவோங்க. ஸோ இங்கிட்ட வந்து போனீங்கன்னா அப்படின்னா அந்த பையன் சிரிக்கிறான், டாட்டா காமிக்குமா வேணாமான்னு யோசிக்கிறான். அது வந்து வேற எதுவும் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினச்சிருப்பாங்க போல. ஈ, இந்த சில வந்து சூப்பராக இருக்குங்க, நான் அவட காமிக்கே நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது வந்து நல்லா இருக்குங்க, பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. அண்ணன் என்ன ஸ்கிட் அடிச்சுட்டு இருக்காரு காரில் வந்து. சரிங்க, நான் கொஞ்சம் தூரம் போய் பைபாஸ் போயிட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஊர் வருங்க, பறவை ஒன்று அப்புறம் சமயநல்லூர் வரும். ஸோ இதை தாண்டோடனே பைபாஸ் வந்துடுங்க. அதனால் நான் பைபாஸ் போயிட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ வந்து கொஞ்சம் இங்கே டிராஃபிக்காகவே இருக்குங்க. அதனால் நான் உங்களுக்கு பைபாஸ் போயிட்டு நான் லாக் பண்ணுறேன்.
இதோ நம்ம வந்து பைபாஸ் வந்து வந்தாச்சுங்க. பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்து நம்ம இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயநல்லூர் தன்னோடய பைபாஸ் வருங்க. நான் ஏற்கனவே சொன்ன வந்து இப்படி வருங்க, அந்த தூரிமான் வழியாக வந்து வரும். நம்ம போக வேண்டியது யூட்டன்ங்க, திண்டுக்கல் அதிலே போட்டுருந்துச்சு. ஸோ வந்து யூட்டன் பண்ணிக்கலாம். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க, அப்படி இருக்குது கிளைமேட்டு. பட் இந்த கிளைமேட் வந்து இப்படியே இருந்துட்டா நல்லதுங்க. ஐயோ பேக்கு இருக்குங்க, பேக் இருக்குது, பேக் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பேகும் நம்ம இதே கிடையாதுங்க, பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவோட அவர் சாரோடது. ஸோ வந்து நம்ம பேகை அப்போ பார்த்துக்கணுங்க. எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா மழை இருக்குங்க, ஆனால் ஃபுல்லாகவே மிஸ்டாகி மறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குங்க, தரமாக இருக்குது. எனக்கு நம்ம வின் பிளாஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேங்க, உங்கள் மைக்கில் வந்து வின் பிளாஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் பேட் வந்து ஓன்ஸ் கலெக்ட்னா வந்து மாட்டவே முடிய மாட்டேங்குது, மாட்டாலும் அவுந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க, ஆக்ஸார் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நோஸ் பேட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதாங்க நான் சொல்கிறேன், ஒன்ஸ் கலெக்ட்னேன் நான் வந்து எப்படின்னா அந்த சின் ஸ்ட்ராப் வந்து உள்ள மாட்டுறக்காக கலெக்டனா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ மாட்டினாலும் வந்து அது வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கோபத்தில் அதை பிச்சு பவுச்சுக்குள்ளே போட்டேங்க, அதனால விண்டாஸ்ட் வருதா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. மேக்ஸிமம் வரும் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு நான் பார்த்து அடுத்து ஒட்டி கூட வச்சுருவோங்க உள்ள கம் போட்டு. ஏற்கனவே மாட்டினேங்க, நின்றுச்சு. ஸோ நான் நின்றதுனால நான் திரும்ப மாட்டலை, அதாங்க பெரிய விஷயமே. பேச கூட முடியலைங்க, அவ்வளோ கோல்டாக இருக்குது. சரி இருந்தாலும் இந்த தீபாவளி தீபாவளி நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஒரு பிளானோடே இருந்ததுங்க. அந்த பிளான் வந்து சொதப்பெல்லாம் நான் போக போக சொல்கிறேங்க, அது ஒரு பெரிய சொதப்பலாகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 203, பழனி வந்து 109, கரு வந்து 132. இது மூணு தான் நம்ம போக போகிறேன். நம்ம போகிற திண்டுக்கல் அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் கிட்ட தாங்க இருக்கும். திண்டுக்கல்லேருந்து நம்ம சிறுமலை போகிறோம், டோட்டலாக 95 கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குங்க. இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ரோடு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சல்லுன்னு போயிடலாம், எவ்வளோ சல்லு போனால் மெதுவாக போடுங்க, அதாங்க ஒரு பெரிய விஷயம். மெதுவாக சேஃபாக போகணும், அதுதான் நம்மளோட பெரிய ஒரு விஷயமே. நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார் ரைட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஒரு ஸ்பீடாக ஒரு லிமிட்டாகவே போய்க்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்பீடாக நம்ம வந்து போவேடா, போய் நம்ம ஒன்றும் எதுவும் சாதிக்க போகிறது கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் ஃபுல்லாக மழை, இங்கே பாருங்க சுற்றி மிஸ்டாக இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ இதாக இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ஃபுல்லாக மழை, பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட்டு இருக்குங்க. இதுதான் அநேகமாக பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் இருக்க மழை தான் சிறுமலை வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக சொல்ல தரலைங்க. பட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்டாக இருக்குங்க, கிளைமேட்டை வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் எனக்கு அந்த கிளைமேட் வந்து ஃபீல் பண்ண முடியலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜாக்கெட் போடுங்கன்னா உள்ளே அப்படியே வெது வெது வெதுன்னு இருக்குங்க, அப்படியே வெந்து தள்ளுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே தெர்மலைனர்னு ஒன்று இருக்குங்க, அதை கழட்டிட்டா அதை மேக்ஸிமம் வந்து கழட்டிட்டு ரைட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா ரொம்ப குளிராக இருக்க இடத்துல தான் போட வேண்டியது. நான் ஒரு ஆசையில் அப்படியே போட்டு வந்துட்டேங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு. அது ரொம்ப ஸ்வெட்டாகுதுங்க, உள்ளே சரியான ஸ்வெட்டிங்காக இருக்குது. பட் வெளியில் கிளைமேட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்குங்க. இதிலே பார்த்தா 5 ரூபா அப்போ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஸோ வந்து பைபாஸ்ன்னு போது உங்களுக்கு ரொம்ப சில்லஸாக இருக்கும், சரியாக இருக்குது கிளைமேட்டு. பட் அதை வந்து ஃபீல் பண்ண முடியலை. நம்ம நேரம் அப்படிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லவே மறந்தே போயிட்டேங்க, நம்ம பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதாவது கை வைக்கிறேன், ஒரு பக்கம் தொங்கிட்டே இருக்குங்க. நல்ல வேலை நான் வந்து பார்த்துட்டேன், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு அது வந்து கரெக்டாக அது எப்படி மாற்றணுன்னு தெரியலை. மாற்றதெல்லாம் கட்டாங்க, மண்ணா வந்து கொஞ்சம் அப்படியே சாஞ்சு சாய்வாக போயிருச்சுங்க. அதுதான் கொஞ்சம் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம திண்டுக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோல்கேட் தாங்க இருக்குது, அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது. இந்த டோல்கேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடரோடு கிட்டே தான் இருக்குது. இது வந்து குடரோடு ஊருங்க, இது வந்து பைபாஸில் வந்துடும். இந்த கீழே ஒரு வே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஊருக்குள்ளே போகிறது, பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் வராதுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் மிஸ்டாக இருக்குங்க, மழை எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதாக நேஷ்னல் ஹைவே டோல்கேட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது குளரோடு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர், இன்னும் ஒரு பாதிக்கு பாதி தூரம் நம்ம வந்து வந்தாச்சுங்க. இன்னொரு 50 கிலோமீட்டரும் என்னமோ தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. இதுக்கடுத்து வர ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊர் இருக்குது. பெரிய ஊர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது திண்டுக்கல் தாங்க. இதுக்கப்புறம் வந்து பெரிய ஊர் திண்டுக்கல் தான். மழை வேறு தூடிக்கிட்டே தாங்க இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எதுவும் தண்ணி பட்டுருக்கா? எஸ் கேமராவில் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குது, மழை இங்கிட்ட நிறையா வருதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, மழை வந்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தூடிக்கிட்டே மழை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ சிறுமலை போகும்போது மழை எப்படி இருக்குன்னு தெரியலை.
எப்பவுமே நல்லா இருக்கும்ல ரெய்னி ரைட், பட் கேமரா கேப்சர் ஆக முடியுமான்னு தெரியலையே, இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். நம்ம அப்படியே பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் வந்து கட்டாக வச்சுருக்கோம் கூகுள் மேப், அது வழியாக வந்தோம். வந்தோடனே உள்ளே ஏற்கனவே ஒரு தோட்டம் கேட்போம்னு கேட்டேன், சிறுமலை போகலாமா அப்படின்ற பக்கம் கேட்டேன், அந்த பக்கம் போகலாம் தம்பி அப்படின்னு சொன்னார்ண்ணே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒன்று வருது, நல்லா இருக்குங்க. பட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது, நல்லா க்ரீனி நல்லா பசுமையாக இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கூகுள் மேப் வந்து நம்பக்கூடாது. ஸோ வந்து நம்ம இந்த ஊருக்காரவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டுட்டே நம்ம போகலாங்க, இந்த பக்கம் போகலாமா போகலாமான்னு கேட்டு. நாலு பேரை கேட்குற தப்பு இல்லைங்க, அது நம்ம வரல தப்பாக போயிட்டோம்னா அது பெரிய இதாகிருக்கும்ல. நான் காலையில் வந்து கூகுள் மேப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டவுனில் இருந்தாங்க போகிற மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லாம் முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து கட் ஆயிடுச்சுங்க, ஏன் அப்படின்னு தெரியலை. பட் இப்போ எப்படி இருந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுங்க. ஒரு வேளை நம்ம திண்டுக்கல் போயே போயிருந்துருக்கலாமோ, சரி வந்தாச்சுங்க. இந்த பக்கம் போட்டுருச்சுங்க கூகுள் மேப், அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன். பார்ப்போம். பட் ரோடு வந்து நல்லா தாங்க இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, ரோடு வந்து நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம யாராச்சும் ஒரு தடவை கேட்டுக்குவோங்க எனக்கு, ஏன்னா நம்ம சொல்லவா வந்திருக்கோம், எங்கடா தனியாக போய் மாட்டிக்கக்கூடாதுல்ல, அதனால் நம்ம யார்கிட்டையா கேட்டுக்குவோம், யார்கிட்ட கேட்கலாம். ஆ, இந்தாங்க ஆள் உட்காந்துருக்காங்க வண்டியில், நம்ம அவங்கள்ட்ட வேணால் கேட்டுக்கலாமே. அண்ணா சிறுமலைட்டு போகலாமா, நேராக வேணா? ஆ சரிண்ணா, ஆ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இதோ கூகுள் மேப்போட பெரிய வழிகாட்டினா அந்தந்த ஊருக்காரவங்க மட்டும்தாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இங்கிட்டு போகலாமா போக முடியாதுன்னு, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா நேராக போகலாம் அப்படின்னாருங்க. ஸோ நம்ம நேராக போவோம், கல்லுப்பட்டி கல்லுப்பட்டி வந்து எங்கன்னு கேட்டு வந்து போங்க அப்படின்னாரு. சரிங்க, நான் கொஞ்சம் தூரம் போகிறேன். ஈ என்னப்பா ஃபங்க்ஷனா, பெஷாம நம்ம காலையில் சாப்பாடு இங்கேயே முடிச்சிடலாமா பெஷா, சும்மா தாங்க சொன்னேன், நம்ம அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிடலாம். ஈ சரிங்க, நம்ம வந்து கல்லுப்பட்டி எங்கிட்டு, ஆனால் கல்லுப்பட்டி எங்கிட்டு நான் போகிறது? ஆ சரிண்ணா, ஆ சரிண்ணா, ஆ சரிண்ணா, சரி தேங்க்ஸ். என்னங்க அவரே மண்டையை சொல்லிடுறாரு, சொல்கிற கரெக்டான ரூட்டாக என்னன்னு தெரிலையே, கரெக்டாக தாங்க சொல்லியிருப்பார். நேராக தானே போச, நேரம் நேராக போவோம். ஐயோ ஐயோ, இப்படி சில பேர் இருப்பாங்க, அவரே கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் மண்டே செஞ்சுட்டாரு. பாடுறா கல்லுப்பட்டி இந்த பக்கம் தானே, ஐயோ வாய்ஸ் மாறி வச்சுங்க, கல்லுப்பட்டி இந்த பக்கம் தானே அப்படின்னு இந்த நம்ம பைக்கில் போகிற டியோ புளிங்கோட்டை கேட்டுருவோங்க. டியோ புளிங்கோட்டை ப்ரோ, கல்லுப்பட்டி இந்த பக்கம் தானே, கல்லுப்பட்டி? ஆ ஆ சரி ப்ரோ, தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, கரெக்டாக தான் நம்ம வந்திருக்கோம், தெரியாமல் இருந்தாலும் கூட ஸ்பீட் பிரேக்கர் நிறையா தாங்க இருக்குது. ஒருவேளை அந்த பக்கமே போயிருந்துருக்கலாம், அந்த பக்கம் தாங்க போனேன், தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லை, திரும்ப இந்த பக்கம் காமிச்சிச்சுன்னு இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சு, அதனால் பார்த்தோன்னே இந்த பக்கம் போகலாமே இந்த பக்கம் வந்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்டிங் ரைட்டு. இங்கே பாருங்கள், தரமான இடமா இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கிட்டிருந்து மலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா புல், சூப்பராக இருக்குங்க பாதையே. பரவாயில்ல, நம்ம எவ்வளோ அலைஞ்சாலும் தப்பு இல்லைன்னு தோணுதுங்க, போகலாம். இன்னும் சூப்பராக நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேங்க, போகலாம். சிறுமலை நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு அண்ணாட்ட கேட்டவங்க, அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நேராகவே போங்க தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ நம்ம நேராகவே போகலாங்க, பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரோடுலாம் பிரிஞ்சிச்சு, பட் நான் அது இருக்காது அது இருக்காதுன்னு கரெக்டாக தாங்க வந்தேன், அதனால் நம்ம கரெக்டாகவே கரெக்டாக நம்ம போயிட்டுருக்கோம் பாதையில். ஸோ வந்து போயிடலாங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த இடம். ஈ பரவாயில்லப்பா, நம்ம டவுனுக்குள்ளே போய் போகிறதுக்கு பதிலாக இப்படி வந்ததே நம்ம சரியான இடமா தாங்க இருக்குது. நம்ம அதாவது இதுக்குள்ளே என்னென்னா கொஞ்சம் ரோடு சுமாராக இருக்குது, பட் இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக பசுமையாக இருக்குங்க, இப்படிலாம் பார்த்தே ரொம்ப நல்லா ஆச்சு. இப்போ மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா க்ரீனிஷ் ஆகியும், சும்மாவே கோல்டு. இதில் இப்படி ஏற்றலாம் இருக்கிறது இறக்கணும்னா இன்னும் அப் டவுன் இப்படி தாங்க கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம அந்த ஊருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு வந்து கல்லுப்பட்டி வழியாக வந்து நம்ம சிறுமலை ரோட்டுக்கே வந்தாச்சுங்க.
இதோ இதாங்க சிறுமலை ரோடு, இதுல இருந்து நேரா போனோம்னா சிறுமலைங்க. அதேமா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சோம் தாங்க நினைக்கிறேன். ஆனா செக் போஸ்ட் எதுவும் வரலையே. ஒரு நம்ம ஊருக்குள்ள வந்தனால செக் போஸ்ட் எதுவும் வரலையா என்னன்னு தெரிலங்க. பட் இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. நான் நினச்சதை விடவே சூப்பராகவே இருந்துச்சுங்க, வேற லெவல்லையும் இருந்துச்சு. இந்த எய்தாம் பார்த்தீங்கன்னா மலை, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இதோ இதாங்க செக் போஸ்ட்டு, சிறுமலை செக் போஸ்ட் வந்து இதாங்க. நம்ம வந்து போகலாமா இல்லை எப்படி என்னன்னு தெரியல. போலாமாண்ணா? ஆ என்னடா சிறுமலை மலைக்கு தான், ஹில் ஸ்டேஷன் தான், சிறுமலை தான் மலை. ஆ சுத்திப்பா அப்படியா சார்? ஐயோ என்னங்க இது, நம்ம எப்போ வந்தாலுமே நம்மளை ஸ்டாப் பண்ணிடுறோம், எங்கே போனாலுமே ஸ்டாப் பண்ண. அன்னைக்கு என்னன்னா அழகர் கோயில் நம்ம ஸ்டாப் பண்ணாங்க, இன்னைக்கு என்னன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப இதாகிருச்சுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா உடம்பு பிடிக்கலங்க. அதை விட நான் வந்தேன், சரி அப்படி பார்த்தா விடலை அப்படின்ட்டாங்கங்க. நானும் அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிட்டுலாம் உள்ளே போய் பேசி பார்த்தேன், அவன் விடுற மாதிரி தெரிலங்க. திங்கள் டு வெள்ளி வர சொல்கிறாங்க, நான் அதுக்காக நான் திரும்ப வர முடியுமாங்க அங்கேருந்து. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு போச்சுங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்லாம் போனாங்க. நான் என்னென்னா பஸ்ஸு மட்டும் போகுது அப்படின்னு கேட்டேன். பஸ்ஸு போனது, தம்பி நீங்கள் வேணால் அங்கே டீ கடை இருக்குது, அங்கே வேணால் பைக்கை போட்டு பஸ்ஸில் ஏறிப்போங்க அப்படிங்கிறாரு. ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாரு. ஸோ இப்போ வந்து நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கேன்னா, நான் அந்த முடிவுக்கு தான் போகலாமான்னு இருக்கேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க, எனக்கு இந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. போகணும் அப்படின்னு தான் இருந்தேன், பட் அது வந்து போக முடியலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ கடைக்கிட்ட தாங்க வண்டி போட்டு நான் பஸ்ஸில் தாங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. வேறு என்ன செய்யன்னு தெரியலை, பட் அது கன்ஃபார்மாக என்னென்னு தெரில. நம்ம போய் எங்கள் டீ கடையிலேருந்து நம்ம என்னென்னு பேசி பார்ப்போங்க, வேறு வழியே இல்லைங்க. என்ன ரொம்ப கொடுமையாக இருக்குங்க, எங்கே போனாலுமே நம்மளை விட மாட்டுறாங்க. நமக்கு இந்த மோட்டர் வாங்கிக்கு ராசியே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, நம்ம பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். இப்போ என்னென்னா நான் கோபமாக இருக்கேன், என்னை விட பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ரொம்ப கோபமாக இருக்கானு. சரி என்னென்னு செய்கிறது, போய் டீ கடை வந்து பார்ப்போங்க. சிரிக்கிறேன் நினைக்காங்க, எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிட்டேங்க. என்னடா இப்படி உள்ளே வந்து விடலையே அப்படின்னு. சரிங்க, நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு லாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடைக்கு போனோம்னா அங்கே வந்து பெரிய ஒரு கூத்து நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் அடுத்த விளாகில் பார்ப்பீங்க. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. ஏன் அப்படின்னு கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுங்க, அதனால தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம எங்கே போனோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடுத்த விளாகில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் டிங் அடுத்த டி விட்டீங்கன்னா அது போதுங்க. டாட்டாங்க, லவ் யூ, பாதி சேஃபாக.